முதல்ல சந்திரமுகன் தனலட்சுமி ஜோடிக்கு நன்றி. ஊரே சேர்ந்து காரி துப்புற ஒரு சம்பவத்துக்கு ஏன் நன்றி சொல்கிற அப்படின்னு பல பேர் கேட்கலாம் வர்ற விஷயத்துக்கு. அதற்கப்புறம் பிரபல யூடியூபர் இர்ஃபான் அவருக்கும் ஒரு நன்றி. நேற்றைய பொழுதை பரபரப்பாக்கிய ரெண்டு பேர் இவங்க தான், மூணு பேர் இவங்க தான். ஏன் அப்படின்னா, முதல்ல சந்திரமோகன் விஷயத்துக்கு வருவோம். முந்தா நாள் இரவு சந்திரமோகன் தன்னுடைய நீண்டகால தோழியான, கிட்டத்தட்ட 15 வருஷமாக அவங்க ரெண்டு பேரும் பழகிறாங்க, ரெண்டு பேருக்குமே தனித்தனி குடும்பம் இருக்குங்கிறாங்க, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், அது ரொம்ப பர்சனல். பட் இவங்க ரெண்டு பேருமே நள்ளிரவு 12 மணிக்கு வந்து கடற்கரை ஓரமாக, மெரினா கடற்கரை ஓரமாக விலை உயர்ந்த காரை நிறுத்திட்டு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ரோந்து பணிக்கு வந்த காவலர் ஒருத்தர் அவங்கள யார் என்னன்னு விசாரிக்கிறாரு. பொதுவாக இந்த வழக்கம் உண்டு காவல்துறைக்கு. ஏன்னா நள்ளிரவு 12 மணிக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு போகிற தம்பதிகளுக்கு இந்த கழுத்தில் இருக்கிறத பிடுங்கிட்டு போகிறது, கத்தியை காட்டி மிரட்டி பணம் பிடுங்கிறது, இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது. அப்போ இரவு ரோந்து பணிங்கிறது சென்னையில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்போ சந்தேகத்திற்கிடமானவர்களை அவங்க நிறுத்தி விசாரிக்கிற வழக்கம் உண்டு. இந்த முறை என்னென்னா, அங்கே தூங்கிட்டு இருந்தவங்களே எழுப்பியிருக்காங்க. கடற்கரையில் வந்து படுத்திருப்பவர்கள் வெறும் மீனவர்கள் மட்டுமா அப்படின்னா, சமூக விரோதிகள் படுத்திருப்பாங்க, எங்கேயாவது கொலையை பண்ணிட்டு அங்கே வந்து படுத்திருப்பான். அப்போது எல்லாரையும் விரட்டி அடித்து போங்கன்னு சொல்லும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் அங்கே நின்றுருக்காங்க. அப்போது இவங்கள்ட்ட கேட்கும்போது அந்த சந்திரமோகன் பேசினது தான் பயங்கரமான விஷயமாக மாறிப்போச்சு. நேற்று முழுக்க சோசியல் மீடியாவில் அந்த வீடியோ தான், நியூஸ் சேனல்களில் அந்த வீடியோ தான். காவல்துறையை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்துகிறாரு. யார் பேரை சொல்லி இழிவுபடுத்துகிறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உதயநிதி ஸ்டாலின் எனக்கு தெரியுங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறாரு. அப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா, அவங்கள சொல்லி என்னை கண்டாலே அவங்க தலை தெரிய ஓடுவாங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. என்னதான் ஒருவன் போதையில் இருந்தால் கூட இப்படி வந்து வாய்ஜாலம் காட்டவே மாட்டான். இவ்வளவு மோசமாக பேசின பிறகும் அந்த காவலர் வந்து அவர் பேசுவதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. இதில் வந்து அந்த வீடியோ எடுக்கிற காவலரை வேறு ரொம்ப ரொம்ப தரந்தாழ்ந்து அவர் திட்டுறாரு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அந்த வீடியோ பயங்கர வைரலாக போய் அவரை தேட ஆரம்பிச்சிருச்சு போலீஸு. கடைசியாக அவர் வேளச்சேரியிலேருந்து ஒரு லாட்ஜில் வச்சு பிடிச்சிட்டாங்க, தம்பதிகளாகவே பிடிச்சிட்டாங்க, கள்ளக்காதல் தம்பதிகளாகவே பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அங்கே வந்து ஒரு மன்னிப்பு கேட்குற விதம் கூட, நிஜமாகவே இந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒரு அச்சம் பயம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா சார் கொஞ்சம் போதையில் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு, சார் அந்த ஃபேனை போடுங்கன்றார். போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை போயிட்டுருக்கு, வேர்க்கு தான் அவருக்கு, அந்த ஃபேனை போடுங்கன்றார். ஸோ அந்தளவுக்கு காவல்துறை மீது ஒரு சின்ன அச்சம் கூட இல்லாத அளவுக்கு அவர் நடந்துகிறாரு அப்படின்னா அவருடைய பேக்ரவுண்டு என்னவாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அவர் துணை முதல்வர் பேரை சொன்னது, இந்த இன்ஸ்பெக்டரை இழிவுபடுத்தினது, இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற கோணத்தில் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதற்கிடையில் அந்த முதல் கட்ட விசாரணையில் அவர் பேசினது, இந்த ஃபேனை போடுங்க சம்பவம் எல்லாமே சோசியல் மீடியாவில் வர ஆரம்பிச்சிருச்சு. பல பேர் கடும் கண்டனங்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பணக்காரன், அவன் உங்களுக்கு வந்து என்ன வேணாலும் திட்டலாம், உங்களை என்ன வேணாலும் விமர்சிக்கலாம், அவனை சும்மா விட்டுருவீங்க, வெறும் விசாரணை, அது முகத்தை மார்பிங் பண்ணி அவர் மன்னிப்பு கேட்டதை வெளியிடுறீங்க. ஆனால் இதுவே ஒரு ஏழை ஏதாவது ஒரு வட சென்னையை சார்ந்தவன்னா அவனை அடித்து மாவு கட்டு போட்டு கொண்டு வந்து மீடியா முன்னாடி நிறுத்திடுவீங்க, இது நியாயமா அப்படிங்கிற கேள்வி கணைகள் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதற்கப்புறம் நடந்தது தான் சூப்பரான சம்பவம். அந்த சம்பந்தப்பட்ட சந்திரமோகனம் புலவுலன்னு புலந்து, அவங்க அடித்ததெல்லாம் காமிக்கல, ஆனால் அதற்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டார் பார்த்தீங்களா, அதில் வந்து குரல் நடுங்க, கைகள் நடுங்க, அவர் அப்படி வந்து ஒரு மன்னிப்பை கேட்டார். அதை தான் மக்களும் எதிர்பார்த்தாங்க. எப்போவுமே காவல்துறை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது, அவங்க வந்து ஒருதலை பட்சமாக நடந்துப்பாங்க, பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதி இப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் சொசைட்டியில் இருந்தால் கூட, காவல்துறை ஒரு நாள் இயங்கலைன்னா சட்டம் ஒழுங்கு என்னாகும், மனுஷன் மனுஷனாக இருப்பானா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறையா இருக்குது. அப்போது ஒரு 50% அது வந்து புறையோடி போயிருந்தாலும் ஒரு 50% நல்லவர்களால் அது காப்பாற்றப்பட்டு வருகிறது. நேற்றைய சோசியல் மீடியாவில் காவல்துறைக்கு எதிரான அந்த விமர்சனங்களை அடுத்த 1 hour அவங்களே சரி பண்ணிட்டாங்க. ஓகே சூப்பர், இதைத்தான் எதிர்பார்த்தோம் அப்படின்னு இதே சோசியல் மீடியாவில் போலீஸை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கூட ஏன் சந்திரமோகனுக்கு நன்றி அப்படிங்கிறத நான் சொல்லலை, பிறகு சொல்கிறேன். இன்னொரு பக்கம் இர்ஃபான், நேற்றைய பரபரப்பு அவர் பாதியை வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. கடந்த சில மாதங்களாகவே இர்ஃபானுடைய கொடி ரொம்ப உயரத்தில் பறக்குது. ஒரு சாதாரண யூடியூபர் மெல்ல மெல்ல வளர்ந்து
பல லட்சக்கணக்கான ரசிகர்களை தன்வசம் கொண்டிருக்கிறாரு. அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, வெள்ளந்தியான அந்த முகம், பப்ளியான அவருடைய தோற்றம், ஒரு நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற உணர்வை எப்போதும் கொடுக்குறவர் இர்ஃபான். அவருடைய அந்த ஃபுட்டு வீடியோலாம் எல்லாருக்குமே பிடிக்கும். அதற்கப்புறம் அவர் நெப்போலியனை போய் அமெரிக்காவில் பார்த்தது, அவர் சின்ன சின்ன செயல்கள் செஞ்சால் கூட அது எல்லாருமே ரசிக்கக்கூடிய இடத்துல இருக்கும். ஏர்போர்ட்டுக்கு லுங்கி கட்டிகிட்டுலாம் போனார். அவர் ஏர்போர்ட்டுக்கு போகும்பொழுது கோட்டெல்லாம் போட்டு போகணும், அப்படி இப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக உடச்சரிஞ்சிட்டு ஒரு சாமானியனாகவே வெளியூர் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னவர் இர்ஃபான். ஸோ அப்படிப்பட்ட இர்ஃபான் திடீர்னு திமுகவினுடைய முக்கிய பிரமுகரான கனிமொழி அவர்களை பேட்டி எடுக்கிறாரு. அதற்கப்புறம் ஆளுநரோடு உட்கார்ந்து ஒரு டின்னர் சாப்பிட்றாரு. அவர் மேல் மட்டங்களோடு ஒரு மிகப்பெரிய தொடர்பு ஏற்படுத்தி கொண்ட பிறகு அவருடைய நடவடிக்கைகளில் பயங்கரமான மாற்றம். நான் தான் அப்படிங்கிற ஒரு திமுர் கூட அவர்கிட்ட வந்துருச்சோ அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய வீடியோக்கள் இருந்தது, அவருடைய செயல்பாடுகளும் இருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு விபத்து நடந்துச்சு. விபத்து வந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்டது கிடையாது எப்பவுமே, அதனால தான் அது விபத்து. ஒருவர் இறந்தார், டக்குன்னு வந்து நான் அந்த காரை ஓட்டலன்ட்டார். அது உண்மையாக போய்யான்னு நமக்கு இன்ற அளவும் தெரியாது. சட்டம் செய்ய வேண்டிய வேலை அது வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போவே இர்ஃபான் மீது பயங்கரமான கண்டன குரல்கள். நீ இடிச்சுட்டு ஒருத்தரை கொண்டுட்டு கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லையே, மறுநாளே சிரிச்சுட்டு ஒரு வீடியோ போடுறியன்னு பல பேர் வந்து கேள்விகளை கேட்டாங்க. அப்படியே காலம் நகர்ந்து திடீர்னு ஒரு விஷயம் பண்ணார். கருவில் இருப்பது ஆணா பெண்ணா அப்படிங்கிறது தெரிந்து கொள்வது இந்தியாவில் குற்றம். அதனால் இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். அங்கே போய் அவருடைய மனைவி என்ன குழந்தையை பெற்றெடுக்க போகிறாங்கங்கிறத ஸ்கேன் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய நிகழ்வாக நிகழ்த்தி அதை வீடியோவாக போட்டார். அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. இது வந்து பல பேருக்கு ஒரு தவறான முன்னுதாரணத்தை காட்டும். இப்போ இங்கே உள்ள பல பேர் என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிந்து கொள்வதற்காக பக்கத்திலே இருக்கிற மலேசியாவுக்கோ இலங்கைக்கோ போய் ஈஸியாக ஸ்கேன் பண்ணிட்டு வந்துட முடியும். அந்த ஒரு புதிய ஐடியாவை இர்ஃபான் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பல விமர்சனங்கள் இருந்துச்சு. அதற்கப்புறம் அவர் அது மன்னிப்பு கேட்பார், அவருக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்லாம் பல பேர் எதிர்பார்த்தாங்க. அப்படியே அது மெல்ல கடந்து போயிருச்சு. இப்போது இதற்கப்புறம் நடந்தது தான் மிகப்பெரிய கொடுமை. அவருடைய மனைவி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க, குழந்தை பிறக்குது. அந்த தொப்புள் கொடியை இவர் வந்து கத்திரிக்கோளால் நறுக்கிறார். அந்த டாக்டரே கொடுக்குறாங்க நறுக்குங்க அப்படின்ட்டு. அதுதான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கு. மனைவி பிரசவ வழியோடு உள்ளே இருக்கும் பொழுது கணவன் இருக்கணும், இப்போ மனைவியின் பிரசவத்தை கணவன் பார்ப்பதில் அனுமதி உண்டு அப்படிங்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஏன்னா ஒரு பிரசவங்கிறது மனைவி எவ்வளவு துன்பப்படுறா துயரப்படுறாங்கிறத ஒரு கணவன் பார்க்கறது, பக்கத்திலேயே இருந்து அவங்கள ஆறுதலை கையை பிடிச்சிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். ஸோ அதெல்லாம் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு மருத்துவர் செய்ய வேண்டிய வேலையை இர்ஃபான் எப்படி செஞ்சாருங்கிற கேள்வி நேற்று பயங்கரமாக எல்லாராலும் எழுப்பப்பட்டிருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் மீது எந்த வழக்கும் பதியப்படல. ஆனால் சுகாதாரத்துறை நிச்சயமாக நாங்கள் விளக்கம் கேட்போம், நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது நடவடிக்கை எடுக்கப்படுமான்னு தெரியல. அண்மை காலமாகவே இர்ஃபான் செய்கிற எல்லா விஷயங்களுமே வந்து கவனமாக பார்க்கப்படுது. அதனால் அவர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுகிற, இவ்வளோ பேர் ரசிக்கிற இடத்தில் இருப்பவர் தவறான ஒரு விஷயத்தை செஞ்சிடவே கூடாது. ஆனால் இரண்டாவது முறையாக அந்த தவறை அவர் செய்கிறாரு. இதற்கு தண்டனை இல்லை அப்படின்னா நாளைக்கு இதை இன்னொருத்தர் ரொம்ப சர்வசாதாரணமாக செய்வாங்க. எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஈஸியாக தப்பிச்சிட முடியும். ஸோ இப்படிப்பட்ட சூழல் இருக்குது. இந்த நேரத்தில் இர்ஃபானும் நமக்கு நன்றிக்குரியவராக இருக்கார். ஏன் அப்படின்னா, கொஞ்ச காலமாகவே சோசியல் மீடியாவை திறந்தீங்கன்னா ஒரே எரிச்சல் விட்டுக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அஜித்தே கடவுளே தான். எங்கே திரும்பினாலும் அஜித்தேன்னு கூப்பிடுவான், கடவுளேன்னு கத்துவான். ஒரு பத்து பேர் ஒருத்தன் அஜித்தேம்மா கடவுளேன்னு கத்துவான், கடவுளேம்மா அஜித்தேன்னு கத்துவான். இது வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு எரிச்சலுக்குரிய ஒரு விஷயமாக மாறிப்போச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ அண்மையில் ஹிப்ஹாப் ஆதி வந்து ஒரு கான்சர்ட் ஒன்று நடத்துகிறாரு. அந்த கான்சர்ட்டில் பாடலை ரசிக்க போன ஒரு கூட்டம், திடீர்னு அஜித்தே கடவுளேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பாடுறத இவங்க பேசுகிறத கேட்குறதாங்கிற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டார். இது எல்லா இடங்கள்லையும் நடந்துக்கிட்டு இருக்கு. டக்குன்னு அவர் அப்படி கத்துனா, அவருக்காக அப்படி கத்துனா நாங்கள் சும்மா இருப்போமான்னு விஜயே கடவுளேன்னு கிளம்பிட்டாங்க ஒரு கூட்டம். காலையில் இன்ஸ்டாவில் பார்க்குறேன், மிக கேவலமாக ஒரு விஷயம் நடக்குது. ஒரு 10-20 பொம்பளை பிள்ளைங்க, அதிகபட்சம் 8வது 9வது படிக்கிற பிள்ளைகளாக இருக்கும், எல்லாம் கும்பலாக நின்றுக்கிட்டு கடவுளே விஜயன்னு கையெடுத்து கும்பிட்டு சாமி ரூமில் நின்றுக்கிட்டு கடவுளை பார்த்து இதுங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அந்த கடவுள் படங்களை பார்த்து
கடவுளே விஜயே கடவுளே விஜயன்னு கத்திட்டு இருக்காங்க. இது போராட்டங்கள்லாம் ஒரு பக்கம், ஏன்னா அஜித்தை கத்துறாங்களாம், அதுக்காக இவங்க கிளம்பிட்டாங்க கடவுளே விஜயன்னு. அப்புறம் ரஜினி ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா, அவங்க ரொம்ப காலமாகவே மண் சோறு திங்கிறவங்க. ரஜினி படம் நடிக்கலை, ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு டிலே பண்ணுறாருன்னா கிடா வெட்டி கும்பிடுவாங்க, ஒரு சீக்கிரம் படம் வரணும்னு கிடாலாம் வெட்டுவாங்க, அப்புறம் மண் சோறு திம்பாங்க. அதாவது குரங்கு மனுஷனாகலாம், அது வந்து வளர்ச்சி, மனுஷன் குரங்காங்க முடியுமா? இவங்க குரங்காகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளும். இது வந்து ஒரு தாங்க முடியாத எரிச்சலை கடந்த ஒரு 10 நாளாக நமக்கு உருவாக்கிட்டே இருந்துச்சு. எங்கே திரும்பினாலும் இதுதான், அஜித்தே கடவுளே அஜித்தே கடவுளேன்னு. இது அஜித் விரும்புவாரா, விஜய் விரும்புவாரா, ரஜினி விரும்புவாரான்னா இவங்க மூணு பேருமே இதை விரும்ப மாட்டாங்க. இந்த காட்டுமிராண்டி கூட்டத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க தடுமாறிட்டு இருக்காங்க. பட் இவங்க அடங்குற மாதிரி தெரியவே இல்லை. இது வந்து ஒரு ஃபன்னு தான், உங்களை மாதிரி வயதானவர்களுக்கு இது புரியாது, ஒரு 18-20 வயசு இருக்கிற பசங்களுக்கு தான் புரியும்லாம் நமக்கு கமெண்ட் போடுறாங்க. இது வந்து ஒரு ஃபன்னுங்கிறாங்க. இந்த ஃபன்னு தாண்டா எதிர்காலத்தில் உங்களுக்கு புண்ணாக முடியும். அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், ரசிங்க படத்தை ரசிங்க கொண்டாடுங்க, ஆனால் உங்களை துளி கூட மதிக்காத மனுஷனெல்லாம் எதுக்கடா தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்கிறது தான் நம்ம கேள்வி. அஜித் என்றைக்காவது உங்களை மதிச்சிருக்கிறாரா? அவர் நடிக்கிற படத்தையாவது மதிச்சிருக்கிறாரா? அவர் அவருக்கு முழுக்க முழுக்க மனம் முழுக்க நிரம்பியிருப்பது என்ன? ரேஸு ரேஸு ரேஸு. அங்கே ஒருத்தன்ட்ட அவர் பேசுகிற விதமும் ரசிகர்கள்ட்ட பேசுகிற விதமும் வேற ஒன்றா இருக்கும். வந்து தொலைச்சிட்டாங்களே பாவிகளாங்கிறது தான் அவருடைய பார்வையாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஏர்போர்ட்டை தாண்டி நீங்கள் எங்கேயாவது அஜித்தை பார்த்துட முடியுமா, ஃபோட்டோ எடுத்துட முடியுமா? அப்போது உங்களை மதிக்கவே மதிக்காத ஒரு மனுஷனை எதுக்குடா கடவுளே கடவுளேன்னு கடந்து கத்துறீங்க? ஒரு வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? இது ஒன்று. இது மற்றவர்களையும் அது இந்த இடத்துல நிச்சயமாக நம்ம சொல்லி ஆகணும், விஜய் ரசிகர்களையும் சரி ரஜினி ரசிகர்களையும் சரி, இப்படி வந்து ஒரு கூட்டம் கிளம்பிடுச்சு. இதை வந்து அருவறுப்பாக இருக்குது. நல்ல வேளையாக இந்த எரிச்சலிலிருந்து நம்மளை மீட்டது வந்து சந்திரமோகன் தனலட்சுமி ஜோடியும் நம்ம இர்ஃபானும் தான். ஸோ அதற்காக தான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன்.